ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் நமக்கு பிடிச்ச சாங்ஸ் எப்படி நம்ம வந்து ஸ்டோரியில் ஆட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தமிழ் சாங்ஸ் எதுவுமே ஷோ ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப் செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி நம்ம மியூசிக் எல்லாமே ஆட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் சாங்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஷோ ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து தமிழ் சாங்ஸ் வந்து கொண்டு வர்றது, அதுவும் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச தமிழ் சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மியூசிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். அது எப்படி கொண்டு வர்றது, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் எல்லாமே அந்த வீடியோட லிங்க் வேணா பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தர செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியே எப்படி நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெமோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் எப்படி நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டெமோ மூலமாக ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் வந்து ஸ்டோரி ஆட் பண்ணுற மாதிரி ஸ்டோரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரிஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் என்னென்ன வீடியோஸ் ஆகட்டும் ஃபோட்டோஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ ஆகும். அது நீங்கள் எது எதை வந்து ஸ்டோரியில் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் லைவ் கேமராவாக ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேமரா ஆப்ஷனும் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து லைவ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதாவது ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டோரியில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜுக்கு நாம் எப்படி சாங்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லொக்கேஷன் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது யாராவது அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும்னு நினச்சாலும் அட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி கூட ஹேஷ்டேக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கூட ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஹேஷ்டேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகுது. அந்த மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சர்ச் மியூசிக் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணது உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் சாங்ஸ் நீங்கள் ஏதாவது தமிழ் சாங்ஸில் உங்களுக்கு தெரிஞ்ச சாங்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் வந்து அதாவது ஸ்டோரியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு தமிழ் சாங்ஸ் வந்து வரதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தோட வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை யூஸ் பண்ணி அதை சர்ச் பண்ணிங்களானா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் வரும். அப்படி வரலான்னா வேணால் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மியூசிக் வந்து நான் அதாவது சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிரிக்ஸ் வருது. ஸோ இதில் வந்து நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபான் சைஸு சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த ஒரு லிரிக்ஸுமே வேணாம்னா இந்த ஃபான்ஸை நீங்கள் வந்து தள்ளி விட்டே வந்தீங்கன்னா வீடியோ சிம்பிள் இருக்கும். ஸோ இதை வேணால் நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் லைன் உங்களுக்கு எந்த லைன் வேணுமோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. எந்த லைன் உங்களுக்கு வந்து வேணுமோ அந்த லைனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 50 seconds தான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து வைக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 50 seconds எந்த லைன் உங்களுக்கு வைக்கணும்னு தோணுதோ அந்த லைனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸை நீங்கள் கீழே செட் பண்ணி கீழே கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து லிரிக்ஸோடு வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸோடு வச்சுக்கலாம். அதுவே லிரிக்ஸ் வேணாம்னா சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெறும் சாங்ஸோட நேம் மட்டும் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரியில் ஆட் பண்ண நினச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அதாவது இதோட ஃபான்ஸ் கலர் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா மேலே வந்து கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த லிரிக்ஸோட கலர்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எழுத நினச்சிங்கன்னா அதாவது டெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இல்லை லிங்க் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லிங்க்ஸ் ஏதாவது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்குது, ஸ்டோரி டவுன்லோட் பண்ண நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து சென்ட் ஸ்டோரி சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்டோரி வந்து செட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி போடுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா புது புது அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ டெமோ வீடியோமாக பார்த்துருப்பீங்க, எப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி டெலிட் பண்ணுறது அண்ட் இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணுற ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ் பற்றி நம்ம சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. இன்னும் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய புது புது அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பற்றி தெரியணும் அண்ட் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதர் ஆப்ஸ் பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் நல்ல லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசு புதுசாக டெக்அப் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.